நான்காம் சங்கீதத்தில் இருந்து அந்த சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஆறு ஏழு எட்டு ஆகிய வசனங்களை முதலாவது சேர்ந்து வாசிக்க போகிறோம் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அந்த மூன்றாம் சங்கீதத்திற்கு முகவுரையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தன் குமாரன் அப்சுலோமுக்கு தப்பி போகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அநேகர் நம்புகிறது என்னன்னு சொன்னா இந்த நான்காம் சங்கீதம் அதன் தொடர்ச்சியாக பாடப்பட்டது என்று சொல்லி நம்புகிறார்கள் அந்த மூன்றாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்தில் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அது காலை சங்கீதம் என்றும் இந்த சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இரவு பாடின சங்கீதம் என்றும் இவ்விதமாக ஒரே நாளில் காலையும் இரவுமாக தாவிது பாடின சங்கீதம் அல்லது ஒரே நாளா இல்லாமல் இருக்கலாம் அது காலையில பாடின சங்கீதம் இது ஒரு இரவு நேரத்துல தாவிது பாடின ஒரு சங்கீதமாக இருக்கலாம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் சிறப்போ அந்த மூன்றாம் சங்கீதத்தின் தொடர்ச்சியாக இது இருக்கக்கூடும் என்று சொல்லி நம்புகிறதற்கான சில காரணங்கள் என்னவென்று சொன்னால் தாவிதனுடைய அந்த அவன் தன்னுடைய மகன் அப்சலோமுக்கும் இன்னும் அவனை விரோதிக்கிறவர்களுக்கும் அவன் பயந்து ஓடுகிற அந்த அது போன்ற ஒரு துன்பம் இந்த சங்கீதத்தின் பின்னணியத்திலும் தாவிதுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக அங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒழுங்குபடுத்தும்படியாய் திருத்தும்படியாக புத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த சங்கீதத்தில் இருக்கிறத பார்க்குறோம் ஒருவேளை அப்சலோமுக்கு புத்தியாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த சங்கீதத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஒருவேளை அப்சலோம் இந்த புத்திமதியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உயிரோடு இருந்தானா என்பது தெரியவில்லை ஆனால் அந்த அப்சலோமுக்கும் அப்சலோமோடு சேர்ந்தவர்களுக்கும் புத்திமதியாய் சொல்லுகிற வார்த்தைகள் இந்த சங்கீதத்தில் இடம்பெற்றிருக்கிறது மூன்றாம் சங்கீதத்தில் காணப்படுகிறது போல ஒருவேளை உணர்வு ரீதியாக சரீரப்பிரகாரமான நெருக்கங்கள் பாடுகள் இந்த சங்கீதத்தை பாடும்பொழுது தாவிதுக்கு இல்லை என்பது போல் காணப்பட்டாலும் இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதத்திலையும் இந்த தாவிதினுடைய பெயர் அவமானப்படுத்தப்படுகிறது அவனுடைய நன்மதிப்பு கெடுக்கப்படுகிறது அவன் அவதூறாய் குற்றம் சாட்டப்படுகிறான் இது போன்ற சூழ்நிலைகளை இங்கே தாவிது சந்திக்கிறத பார்க்கிறோம் சரீரப்பிரகாரமான துன்பத்தை பார்க்கலாம் உல ரீதியான துன்பங்கள் மிக மிக வேதனைக்குரியது எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க ஸ்தோத்திரம் ஆகவே அவன் மூன்றாம் சங்கீதத்தில் துரத்தப்படுகிறான் அவன் பயந்து உயிருக்கு பயந்து ஓடுகிறான் எந்த நேரத்தில் தாக்கப்படுவோமோ கொலை செய்யப்படுவோமோ என்கிற சூழ்நிலை தாவிததுக்கு இருந்தது ஆனால் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீங்க அவ்வளோ லாட் யவுலாங் எவ்வளவு காலம் எதுவரைக்கும் என்னுடைய ரெப்புட்டேஷன் என்னுடைய நன்மதிப்பு என்னுடைய மகிமை அவமானப்படுத்தப்படும் வீணானதை விரும்பி பொய்யை ந நாடுவீர்கள் நம்புவீர்கள் பொய்யான காரியங்களை பரப்புவீர்கள் என்று சொல்லி தாவிது அவன் கூறுகிறத நாம் பார்க்குறோம் ஆமேன் சொல்லலாம் சொல்லாமயா இந்த சங்கீதத்தில் தாவிது முதல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் அடுத்து மனிதர்களிடத்தில் அவன் பேசுவதாக காணப்படுகிறது இன்னும் இந்த சங்கீதத்தில் அவன் தன்னுடைய தேவனை நோக்கி சில இடங்களில் புலம்புகிறதை போல இருக்கிறது பெரும்பாலான வசனங்களில் தேவன் மேல் உள்ள தன்னுடைய நம்பிக்கையை அவன் பதிவு செய்கிறதை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் கை உயர்த்தி ஆண்டவரை வரை மகிமைப்படுத்தலாம் அல்ல ஸ்தோத்துறோம் மூன்று பகுதியாக இந்த சங்கீதத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் ஒன்றாம் வசனத்தில் தாவீது உதவிக்காக தேவனை நோக்கி மன்றாடுகிறான் முதல் வசனத்தில் தாவீது உதவிக்காக தேவனை நோக்கி மன்றாடுதல் காணப்படுகிறது ஒன்றாம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினிர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி கூப்பிடுகிறான் ஒவ்வொரு அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் போது முதலாவது என் நீதியின் தேவனே என்று சொல்லுகிறான் பொழுது அவன் மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறான் ஒன்று என்னுடைய தேவன் நீதி உள்ளவர் எல்லாரும் சொல்லுவோம் என் தேவன் எப்படிப்பட்டவர் நீதி உள்ளவர் மை காட் யூ ஆர் ஆர்ஷியஸ் காட் என்னுடைய தேவன் நீர் நீதி உள்ள தேவன் என்று சொல்லுகிறான் இரண்டாவது நீரே என்னுடைய நீதி யூ ஆர் என்னுடைய தேவனே நீரே என்னுடைய நீதியாய் இருக்கிறீர் என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை தேவனிடத்தில் சேர உண்மை நோக்கி கூப்பிட எனக்கு தகுதி இல்லை என்னுடைய நீதி அது குப்பையா இருக்கிறது அது அழுக்கான கந்தையா இருக்கிறது கர்த்தாவே நீர்தான் என்னுடைய இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்கிறான் நீர்தான் என்னுடைய இருக்கிறீர் மூன்றாவது அவன் சொல்லுகிறது என்ன என்றால் மை காட் யூ ஆர் த ரீசன் பிகைன் மை ரைச்சுவேஷனஸ் நான் நீதியாக வாழ்கிறேன்னு சொன்னால் அந்த நீதியாக வாழ்கிறதுக்கும் நீர் காரணம் ஆண்டவரே கைகளை உயர்த்தி அலலுயா சொல்லுவோமா ஹலலுயா நான் முற்றிலும் நீதி உள்ளவன் அல்ல ஆனால் நீதியாய் வாழணுங்கிற விருப்பம் இருக்குது உண்மையாக வாழணுங்கிற விருப்பம் இருக்குது அதுக்காக நான் முயற்சி செய்கிறேன் அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் அதற்காக உடைய உதவியை நாடி நிற்கிறேன் அதற்கு காரணமும் யார் தான் நீர்தான் ஆண்டவரே வரே ஹலலூயா ஸ்தோத்ரம் அந்த உணர்வோடு தான் தாவித சொல்லுகிறார் என் நீதியின் தேவனே என் நீதியின் தேவனே என்று குறிப்பிடுகிறான் ஸ்தோத்ரம் எடுத்ததுல சொல்லும் பொழுது ஸ்தோத்ரம் நெருக்கத்தில் இருந்த எனக்கு என்ன உண்டாக்கி நீர் விசாலம் உண்டாக்கி நீர் ஸ்தோத்ரம் இதற்கு முன்னால் உண்டே வாழ்க்கைகளை நெருக்கத்தில் இருந்த என் விசாலத்தை உண்டாக்கி நீர் நெருக்கத்தில் இருந்தேன் என்னை நீர் விடுவித்தீர் என்னை தப்புவித்தீர் என்று சொல்லி முன் ஆண்டவர் செய்த நன்மையை அவன் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்துல அதை அறிக்கை செய்கிறான் இப்போ அவனுக்கு விசாலத்தில் கொண்டு வரணும் இப்போ அவன் விடுவிக்கப்பட வேண்டும் இப்போ ஒரு நெருக்கத்தின் ஊடாய் அவன் கடந்து செல்லுகிறான் நீங்க தாவிதனுடைய அந்த முறைமையை அவனுடைய சங்கீதங்களில் பலமுறை நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு விண்ணப்பத்தை கேட்கும் முன்னால முன் அதுபோல கர்த்தர் அவனை விடுவித்த கர்த்தர் செய்த நன்மையை நினைவு கூர்ந்து அதை ஆண்டு விடத்துல சொல்லி ஏற்கனவே நீ நீர் எனக்கு இதை செஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே இப்போவும் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடந்து போகிறேன் நோக்கி மன்றாடுகிறேன் கெஞ்சுகிறேன் என்று அவன் விண்ணப்பிப்பது வழக்கமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும் அப்படித்தான் இந்த இடத்திலும் தாவீது சொல்லுகிறான் முன்னே நான் நெருக்கத்தில் இருந்த போது நீர் எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் முன்னே நான் நெருக்கத்தில் இருந்த போது நீர் என்னை ஏற்கனவே விடுவித்திருக்கிறீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறீர் எனக்கு சுகம் தந்திருக்கிறீர் ஆகவே என் தேவனே இப்போ என் விண்ணப்பத்தை என்ன செய்தாரலாம் கேட்டரலும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பெரியமானவர்களை மாணவர்களை துராண்டு நாம் மகிமைப்படுவதாக அவன் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த அவனுடைய விண்ணப்பத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பேஷன் ஒரு உருக்கம் விண்ணப்பத்தில் இருக்கிறத பார்க்குறோம் உருக்கம் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு அநேகருடைய ஜபத்தில் என்ன இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு உருக்கம் இல்லாமல் இருக்கிறது உருக்கம் வேணும் ஜபத்தில் என்ன வேணுங்க ஒரு உருக்கம் வேணும் இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா ஒரு வெறி வேண்டும் அதுலோயா சொல்லலாமா ஆமேத்திரம் அதுல அதுல ஒரு ஜீவன் வேண்டும் உப்பு சப்பு இல்லாமல் ஏதோ மந்திரம் ஒப்பிக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறத நிறுத்துங்க உங்க ஜபத்துல என்ன இருக்கட்டும் ஸ்தோத்திரம் அதுல சத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுல என்ன இருக்கணும் ஜீவன் இருக்கணும் அதுல உணர்ச்சி இருக்க வேண்டும் ஆமென் சொல்லலாமா உணர்ச்சி இருக்க வந்து வார்த்தைகளை பாருங்களேன் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு என்ன செய்யும் எனக்கு எனக்கு விசாலம் என் விண்ணப்பத்தை என் விண்ணப்பத்தை கேட்டார சொல்லலாம எனக்கு இறங்கி அங்க அவன் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கிறான் சிலர் பார்த்தா என்னமோ அந்த என்னமோ கிளிப்புள்ள பாட மாதிரி அப்படி ஏதோ சொன்னதை திரும்ப ஒப்பிக்கிற மாதிரி ஆண்டுவர்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அதில் பயன் இல்லை அதில் உங்கள் உணர்ச்சிகள் கலக்க வேண்டும் ஆமின்னு சொல்லாமல் அதில் ஜீவன் இருக்கணும் அதில் ஒரு வெறி ஜபத்தில் வேணும் ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறோன்னா விண்ணப்பம் பண்ணுறோன்னா ஒரு பொதுவான இடத்துல ஆகட்டும் குடும்ப ஜபத்தில் ஆகட்டும் நீங்கள் தனிமையில் தான் ஆண்டுவர்கிட்ட ஜெபிக்கிறதாகட்டும் ஸ்தோத்திரம் அதில் ஒரு வெறி தன்மை இருக்கணும் ஸ்தோத்ரன் அதில் உணர்ச்சி இருக்க வேண்டும் அன்றவரே இதை செய்யும் ஆண்டுவரே நீங்கள் பைபிளில் கேட்கப்பட்ட பதில் பெறப்பட்ட ஜபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கொப்பளிக்க ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களாகத்தான் இருந்தது ஆமேன்னு சொல்லலாமா ஸ்தோத்திரம் தேவாலயத்துக்கு முன்னால் நின்று ஒருத்தன் ம பரிசாயன் மந்திரம் அவன் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது அதுதான் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு முன்னால் வந்து நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லை நான் இந்த அவனை போல் இல்லை இவனை போல் இல்லை நான் தினம் மூன்று நேரம் ஜோபம் பண்ணுறேன் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசிக்கிறேன் எல்லாத்துலேயும் தசும பாவம் கொடுக்குறேன் அண்டவரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இது அவனுக்கு உணர்ச்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒப்படைச்சு போயிட்டான் ஆனால் இன்னொருத்தன் ஜெபிக்கிறான் ஆயக்காரன் ஜெபிக்கிறான் தான் இருதயத்தில் அடித்து கொண்டு அதில் என்ன இருக்குங்க சொல்லுங்கள் அதில் என்ன இருக்குது உணர்ச்சி இருக்குது இரு நெஞ்சில் அடிச்சுட்டு மாரில் அடிச்சுட்டு சொல்கிறான் நான் உ நோக்கி கூப்பிட்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை பாதியாகி என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே அப்படின்னு மாறில் அடிச்சுக்கிட்டான் ஆண்டவர் சொல்கிறாரு அவனல்ல இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான் அமைதியாக ஜெபிக்கலாம் ஆனால் இங்கே இருந்து ஜபம் பண்ணணும் அமன் சொல்லுவோமா இருதயத்திலிருந்து ஜெபிக்கணும் உணர்வு கொப்பொழிக்க ஆண்டு விடத்தில் மன்றாட வேண்டும் உங்களுடைய ஜபம் அப்படி மாறட்டும் அப்படி மாறட்டும் அன்னால் ஜெபிக்கிறா தான் இருதயத்தை ஊற்றி இன்னொரு வார்த்தையில சொன்னா இருதயத்தை புழிஞ்சு இருதயத்தை புழிஞ்சு ஊத்துரா ஆண்டவர் சமூகத்துல தான் உணர்ச்சிகள் எல்லாம் புழிஞ்சு ஊத்துரா ஆண்டவர் சமூகத்துல ஊத்தி அவ ஜபிக்கிறா உணர்வுகள் பொங்க அழுது வாயில வார்த்தை வரல எங்குகிற ஏக்கமும் பெருமூச்சும் வருகிறது பார்க்கிற ஏழை நினைக்கிற அவ குடிச்சு வெறிச்சிருக்கிறா அப்படி அவ ஜெபம் பண்றா நம்முடைய ஜபத்துல என்ன இருக்கணும் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் கொப்புழிக்க அந்த சூழ்நிலை நாம கடந்து செல்லுகிற அந்த சூழ்நிலை அவர் மேல் நமக்கு இருக்கிற அந்த அன்பு அவர் மேல் நமக்கு இருக்கிற வைராக்கியம் வாஞ்சை அவர் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படியே கொப்புளித்து அதை வெளிப்படுத்தி நம்முடைய ஜபத்தின் வார்த்தைகள் நம்முடைய ஜபம் அப்படி மாற வேண்டும் அல்ல எழுதோத்திர ஆண்டு உடைய நாம மகிமைப்படுவாது அப்படிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் கேட்பாருங்க ஆமே ஸ்ரம் ஆண்டு நாம் மகிமைப்படட்டும் பைபிளில் கேட்கப்பட்ட ஜபங்கள் எல்லாம் அப்படித்தான் பதில் பெறப்பட்டது ஸ்தோத்திரம் ஆண்டவர் பதில் கொடுத்தார் இங்கே தாவீதினுடைய ஜபங்களில் அந்த உணர்வு இருந்தது அவன் தன்மை தன்னை உணர்வுகள் கொப்புளிக்க அவன் உணர்ச்சியை ஊற்றி அவன் மன்றாடி அவன் ஜபிக்கிற அந்த ஜப வார்த்தைகளில் அவைகள் இருந்ததை பார்க்குறோம் பொதுவாக நம்ம ஜெபிக்க வர்றோம் சும்மா கிளிப்பில் மாதிரி ஜெபிக்க கூடாது அது ஷார்ட்டாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் அதில் வல்லமை இருக்கணும் ஆமேன் ஸ்தோத்திரம் அதில் வைராக்கியம் இருக்கணும் அதில் வாஞ்சை தாகம் நம்முடைய இருதயத்தின் கதறுதல் கூப்பிடுதல் அதில் வெளிப்பட வேண்டும் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படி நம்முடைய ஜபங்களை கர்த்தர் மாற்றுவாராக இப்போ அவனுடைய சூழ்நிலை என்ன இவன் பேரை கெடுக்கிறாங்க நாரடிக்கிறாங்க தாவிதனுடைய பேரை அப்படியே கெட்ட பேராக மாற்றுறாங்க பெரிய துரோகி பாவி கொலகாரப்பய அப்படிலாம் இந்த தாவீது பேர் அவமானப்படுத்தப்படுகிறது எங்கும் பொய் பரப்பப்படுகிறது இல்லாதது பொல்லாததெல்லாம் சேர்த்து கை கால் மூக்கு வாயெல்லாம் வச்சு அப்படி தாவீதை பற்றி கதைகள் திரித்து விடப்படுகிறது வதந்திகள் பரவுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிமானவர்களை அவன் அவர்களுக்கு எதிராக அவன் சண்டை போடுறதுக்கு போகலை அவன் நினச்சான் மனுஷ வழக்காடு மன்றத்தில் நிற்பதை விட நான் தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன் என்னுடைய நீதிக்காய் வழக்காடுவேன் என்று சொல்லி கத்தருக்கு முன்பாக போய் நிற்பதை அவன் தெரிந்து கொண்டான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உலக வழக்காடு மன்றங்களில் போய் நின்று என்னுடைய நீதிக்காக நான் எவ்வளவு நல்லவன் எனக்கு எதிராக சொல்லப்படுற குற்றச்சாட்டுகளெல்லாம் போய் என்மேல் கலங்கம் உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஆதாரங்களோட நிரூபிப்பேன் என்று சொல்லி இவன் போகலை கத்தருக்கு முன்பாக அந்த ராஜாதி ராஜாவினுடைய அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று முறையிடுவதை விண்ணப்பிப்பதை இந்த தாவிது தெரிந்து கொண்டான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களை நம்ம பக்கத்தில் நீதி நியாயங்கள் இருந்தாலும் நம்ம பொய்யாய் அவதூறாய் குற்றம் சாட்டப்பட்டு நம்முடைய பெயர்கள் அவமானப்படுத்தப்பட்டு கலங்கப்படுத்தப்பட்டு நாம் மனுஷரால் தூக்கி எறியப்படுகிற சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஸ்தோத்திரன் யாரிடத்துல போவதை தெரிந்து கொள்வோம் கத்தரிடத்துல போவதை நாம் தெரிந்து கொள்வோம் ஆமேன் ஸ்தோத்திரம் ஏனென்றால் அவரிடத்துல நீதி உண்டு என் நீதியின் தேவனே என்று சொல்லுகிறான் என் நீதியின் தேவனே என்னுடைய நீதி நீர்தான் ஆண்டவரே என்றவன் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஹல உலகத்தின் எல்லா வழக்காடு மன்ற

இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை நம்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் ஸ்தோதிரங்கே அவன் தன்னுடைய எதிரிகள் இடத்துல பேசுகிறான் முதல் வசனத்தில் தேவனிடத்தில் பேசுகிறான் இந்த வசனங்களில் தன்னை விரோதிக்கிறவர்கள் மகனும் அதில் சேர்த்து அவன் சொந்த மகன் அவனும் அதில் ஒருத்தன் அவனோடு கூட சேர்ந்தவர்கள் அவனுக்கு சைடாக போனவங்க இவங்களோட அவன் பேசுகிறான் இந்த இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த நாலு வசனங்களில் அவர்களோடு கூட அவன் பேசுகிறான் ஸ்தோத்திரம் இந்த ஆலோசனைகளை அவன் தன் மகனுக்கு கொடுக்க விரும்பி இருக்கக்கூடும் கீழ்ப்படியாமல் போனேன் தகப்பனை எதிர்த்து நின்ற அந்த மகனிடத்துல அவன் பேசுவதற்கு நினைத்திருக்க கூடும் சமயம் வாய்த்ததோ வாய்க்கலையோ தெரியலை அவன் மகன் இந்த ஆலோசனைகளை பெறுவதற்கு உயிரோடு இருந்தானோ இல்லையோ தெரியலை ஆனால் சங்கீதமாக அந்த ஆலோசனைகளை இங்கு அவன் ஆவியானோருடைய ஏவுதலினாலே எழுதி வைத்திருக்கிறத நாம பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீங்க என் பெயரை எவ்வளவு தூரம் நீங்கள் கலங்கப்படுத்துவீங்க வீணானதை விரும்பி போய் நாடுகிறீர்களே என்று சொல்கிறான் இன்றைக்கு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் தன்னை தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக ஸ்தோத்திரம் பிறரை பகைக்கிற உலகமாக இருக்கிறது பகைக்கிற உலகமாக இருக்கிறது தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக சுய நன்மைக்காக பிறரை இவ்விதம் கெடுக்கிற உலகமாக இருக்கிறது மூன்று காரியங்களை அங்கே தாவிது சொல்லுகிறார் ஒன்று என் மகிமையை நீங்கள் என்ன செய்கிறீங்க அவமானப்படுத்துகிறீங்க என் மகிமையை அவமானப்படுத்துகிறீங்க பேரை கெடுக்கிறீங்க தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக தனக்கு ஒரு ஆதாயத்திற்காக அல்லது நான் தான் சரிங்கிறத சொல்கிறதுக்காக என்ன இன்னொருவரை அவமானப்படுத்தி அவர்கள் மேலே குறை சொல்லி அவர்கள் பெயருக்கு அவகீர்த்தி உண்டு பண்ணுகிற காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு டேமேஜ் ஒரு ஆளை பற்றி ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதை திரும்ப மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஆளை பற்றி ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தியாச்சு பரப்பியாச்சு அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப எடுக்கவே முடியாது திரும்ப எடுக்கவே முடியாது ஸோ அது அழியாத ஒரு வடுவாக என்ன செய்யும் மாறிப்போவும் இன்றைக்கு நிறைய நிலைமைகளில் அது இது நடைபெறுகிறது நடைபெறுகிறது நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் அதில் லூயா அதை எப்படி பயன்படுத்துகிறோம் ஜாக்கிரதையாக இருப்போம் பிறருடைய மகிமையை அவமானப்படுத்துறதுக்கு அதை என்ன செய்ய வேண்டாம் பயன்படுத்த வேண்டாம் பிறருடைய ரெப்புடேஷன் பெயரை நாம் கெடுக்க வேண்டாம் கையை உயர்த்தியல்ல இல்லையா சொல்லுவோமா ஹலோ லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி செய்திருந்தா மன்னியும்னு சொல்லி கத்த இடத்துல கேட்போமாகு ஸ்தோத்திரம் நம்ம உயர்த்துறதுக்காக நம்ம நீதிமானா காட்டுறதுக்காக ஸ்தோத்திரம் ஒருபோதும் அப்படி செய்யாதிருப்போமாக கத்தர் நமக்கு மன்னிக்கணும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் அப்போ எதுவரைக்கும் மனுபுத்திரரே என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்துவீங்க என்று சொல்லி கேட்கிறார் ஸ்தோத்திரம் வீணானதை விரும்புவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அடுத்து வீணானதை விரும்புகிற விருப்பம் வீணானது அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்தோத்ரம் டெம்பரரி திங்ஸ் நிலையற்ற காரியங்களின் மேலே உள்ள விருப்பம் வருகிறது ஸ்தோத்ரம் இந்த தாவிது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாக இருந்தான் ஆனால் அப்சுலோம் தன்னைத்தானே என்ன ஆக்க நினைக்கிறான் ராஜாவாக்க நினைக்கிறான் ஆமேன் வித்தியாசம் இருக்குதா இல்லையா வித்தியாசம் இருக்குது இல்லை அப்போது பிரிமானவர்களை வீணானதை ஏன் விரும்புகிறீங்க இது நான் ஆண்டவர் ஏற்படுத்தினதுனால இந்த ராஜா உட்காந்துருக்குறேன் ஆனால் நித்தியத்தின் பார்வையில் இது என்னது ஒன்றும் இல்லை கைவயர்த்தி ஆமேன் சொல்லாமகள் அலுவயா உலகத்தின் பட்டம் பதவி மேன்மை செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே நித்தியத்தின் பார்வையில் எல்லாத்துக்கும் என்னது தான் ஜீரோ தான் ஜீரோ தான் அது தேவனுடைய ஏதோ நோக்கம் நிறைவேறுகிறதுக்காக கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார் அபிஷேகிக்கிறார் அந்த இடங்களில் ஏற்படுத்துகிறாரு அன்றிம் அதை விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை வீணானதை ஏன் விரும்புகிறீங்க என் பேரை ஏன் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க அடுத்தவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பொய்யை என்ன செய்கிறீங்க நாடுகிறீர்கள் பொய்யை நாடுகிறீங்க பொய்யை விரும்புகிறீங்க ஸ்தோத்திரம் அது என்ன உண்மைதானான்னு தெரியாமல் எதையும் நீங்களாக கதை கட்டுகிறீங்க பேசுகிறீங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் பொய்யை கர்த்தர் அருவறுக்கிறார் பொய் உதடு கர்த்தருக்கு அறுவறுப்பாய் காணப்படுகிறது ஆகவே கண்பானவர்களை இன்றைக்கு பொய் இப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியால எல்லாம் நிறைய வருகிறது அப்போ பொய்யை நாடுகிறீங்க பொய்யை நாடுகிறீங்க உங்களை பத்தி நீங்க வெளிப்படுத்துறதும் பொய்யா இருக்கிறது தான் பொய்யான செய்திகளை கேட்க விரும்புறீங்க கட்டுக்கதைகளை கேட்க விரும்புறீங்க உண்மையை கேட்க பேச விரும்பலை மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்துல வரும் பொழுது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் இந்த இடத்துல நம்ம ஜெபத்துல பக்தி உள்ளவர்களை நீர் உமக்காக தெரிந்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தப்பு இல்லை ஆனால் இந்த இடத்துல தாவிது என்ன சொல்ல வருகிறார் என்றால் பக்தியா இருந்த என்ன கர்த்தர் ராஜாவாக இருக்கும்படி என்ன செய்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் பக்தி உள்ளவன கர்த்தர் தமக்காக தெரிந்த அவர் அந்த தனக்கு எதிராக இருக்கிறவர்களிடத்துல பேசுகிறார் இல்லையா அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறீங்க எதிராய் குறிப்பாக அப்சலோம் வந்து இவருடைய பதவிக்காக இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறுகிறதற்காக தகப்பனை கொலை செய்துவிட்டு தான் அந்த இடத்துல வருகிறதற்காக அவன் முயற்சி செய்கிறான் தாவிதை பின்தொடர்ந்து வருகிறான் அப்போது அவனுக்கு கொடுக்குற செய்தியா சொல்கிறார் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன் நீங்கள் எனக்கு உரோதமாக பொய்ய பேசுகிறீங்க என் மகிமை அவமானப்படுத்துறீங்க பிரியமான மகனே பிரியமான தேவ ஜனமே அவன் இஸ்ரவேலரை பார்த்து அவனுக்கு எதிராளிகளை பார்த்து சொல்லுகிறான் இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன செய்வார் என கேட்பார் கை உயர்த்தி அலையா சொல்லுவோம் மகள் அழுவையா எனக்கு எதிராக ஜன சதலங்கள் ஜன கூட்டங்கள் வெள்ளம் போல வரும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் என்ன செய்வார் என்ன கேட்பார் அதனால தான் இந்த தாவீது அதை அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தான் அதனால தான் அவன் சவுளை கொலை செய்கிறதற்கு அவனுக்கு சமயம் கிடைத்த பொழுது அவனுடைய பரம வைரிய இவனை கொலை செய்வதற்கு இவனுக்கு வைரி கிடையாது அவன் தாவிதை பரம வைரியாய் நினைத்து கொலை செய்வதற்கு பின்தொடர்ந்து வரும் பொழுது கர்த்தர் இரண்டு முறை குறைஞ்சது ரெண்டு தடவை சவுளை தாவீது கையில் ஒப்பு கொடுத்தோம் அவன் சொல்லுகிறான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணு வைத்தவன் மேல் நான் என் கையை போட்டு நான் குற்றவாளியாக நான் இல்லாமல் போக மாட்டேன் குற்றவாளி ஆயிடுவேன் கத்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் நான் கையை போட மாட்டேன் என்று சொல்லுகிறான் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே அவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு எதிராக நான் தீங்கு செய்ய மாட்டேன் அவருக்கு எதிராக நிற்க மாட்டேன் அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் அவருக்கு என்ன செய்வார் செவி கொடுப்பார் கேட்பார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான் அதே தான் இந்த இடத்துல அவன் தனக்காக அவன் சொல்லுகிறான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் ஸ்தோத்ரம் இந்த சூழ்நிலையில நான் அவரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்லிட்டு அவன் சொல்றான் நீங்க கோபம் கொண்டால என்ன செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க இந்த அப்சுலோமுக்கு தான் இதை சொல்லுகிறான் என்பதை நாம் எதனால் விளங்கிக் கொள்ளுகிறோம் அவன் ஏற்கனவே ஒரு தடவை கோபம் கொண்டான் தன்னுடைய சகோதரி தாமர் அம்னோன் என்பவன் கெடுத்த போது இவன் கோபம் கொண்டு அந்த அம்னோனை என்ன செய்தான் கொலை செய்து விட்டான் கொலை செய்துட்டான் ஒரு தப்பை சரி செய்கிறதுக்கு இன்னொரு தப்பு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஆமேன்னு சொல்லுவீங்களா ஒரு தப்பை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு தப்பு செய்தால் அதுவும் ஆண்டருடைய பார்வையில் அநீதி தான் தவறு தான் அந்த தவறை சரி செய்யறதுக்காக நானும் தவறு செஞ்சேன் இன்றைக்கி சிலர் அப்படி நியாயம் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க அவன் தப்பு செஞ்சான் அதனால நானும் என்ன செஞ்சேன் தவறு செய்தேன் பிரிமானவர்களை இவன் கோபம் கொண்டு ஏற்கனவே ஒரு முறை பாவம் செய்தான் பாவம் செய்தான் ஸ்தோத்ரன் அது மட்டுமல்ல இவனுக்கு தன் தகப்பனார் மேலும் என்ன இருக்கிறது இப்போ கோபம் இருக்கிறது ஆத்திரம் இருக்கிறது இந்த அப்பா என்னை விசாரிக்கலை நான் திரும்பி வந்தேன் எருசலேமுக்கு என்னை கூப்பிட்டு என்னை கேட்கலை என்னன்னு கேட்கலை அவனுக்குள்ளே ஆத்திரம் நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவன் யோவாப்பை கூப்பிட்டு அனுப்புகிறான் யோவாப்பை வந்து தாவிதே வருத்தத்தோடு இருக்கும்போது நான் எப்படி போய் அப்சல்லோமே பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்க்க போகாமல் இருக்கும் பொழுது அவனை தன்னிடத்தில் வர வைக்கிறதுக்காக யோவாபுக்குரிய வயல் நிலத்தை பூரா தீ வச்சு எரிச்சிடுறான் கொளுத்தி விடுகிறான் எல்லாத்தையும் அப்போ யோவாப் வருகிறான் ஏன் எனக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் எப்பாவும் வரல யாரும் நான் வந்திருக்கிறேன் நீ சொல்லி அனுப்புனதுனால தானே வந்தேன் என்னையை நீங்கள் பார்க்கலை உன்னுடைய ஆத்திரம் மேலே பொங்கி பொங்கி கோபம் வந்து கொண்டே இருக்கிறது அவனை இன்னும் இன்னும் அவனுடைய கோபம் அவனை தவறு செய்ய வைத்து கொண்டே இருக்கிறது இந்த கோபத்தினால தான் தாவி தினத்துல நியாயம் விசாரிக்க அரண்மனைக்கு எல்லாம் வழியிலேயே நிறுத்தி அவர்கிட்ட போனா அவங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்காது என்கிட்ட வாங்க உங்களுடைய குறைகளை சொல்லுங்க நான் அவர் மகன்தான் உங்களுக்கு நான் நியாயம் செய்கிறேன் உங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி இவன் நல்ல எண்ணத்தோட செய்யலை தகப்பனார் மேலே உள்ள ஆத்திரத்துல கோபத்துல பழி வாங்குகிற உணர்ச்சியோட இதை செஞ்சுட்டு இதை செய்து கொண்டு இருக்கிறான் தனக்கு பின்ன ஓடுகிற ஒரு ஐம்பது பேரை சம்பாதிச்சு அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்து அவர்களை தனக்கு இடுபடியாக வச்சு தனக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறான் பிரிமானவர்களை கோபத்தினால் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான் தான் இங்கே தாவிது சொல்லுகிறார் தன்னுடைய எதிர்காலிகளை பார்த்து நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க இப்போ அவனுடைய ஆத்திரம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டதுன்னு சொன்னால் இப்போ தகப்பனாரையே கொலை செய்கிற செய்துட்டு அந்த சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் தீவிரம் ஆயிட்டான் இப்போது தகப்பனாரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் தகப்பனாரை கொலை செய்வதற்கு பார்க்கிறான் பார்க்குறான் தகுப்பனாருடைய எல்லாம் அவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறான் அருவருப்பாகிறான் அப்பாவுக்கு நான் அறுவறுப்பாக மாறணும்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு தீவிரமாக மாறிட்டான் அப்படி இவனுடைய ஆத்திரம் கோபம் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க உங்கள் கோபம் சூரியன் மறையும் போது உங்கள் கோபமும் என்ன செஞ்சிடட்டும் மறையட்டும் ஸ்தோத்திரம் உங்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது நடப்பிக்க மாட்டாது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் கோபம் நீதியை தேவனுடைய நீதியை நடப்பிக்காது கோபத்தினால நீதியை கொண்டு வர முடியாது மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் என்ன செய்வார் அடக்குவார் மிஞ்சும் கோபத்தை மித மிஞ்சு கோபம் கர்த்தர் அப்சுல்லாம என்ன செய்ய வேண்டியிருந்தது கடைசியில் அடக்க வேண்டி இருந்ததா இல்லையா அவன் கர்வாலி மரத்தில் சிக்கிக்கொண்டான் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கினான் தாவீதின் சேவர்களில் ஒருத்தன் அவனை ஈட்டியால் குத்தி யோவா பவனை ஈட்டியால் குத்தி கொலை செய்து போட்டான் கோபத்தை கத்தர் அடக்கினார் போ உன் கோபம் இதோட ஒளியட்டும் போ என் தாசனை நீ துரத்திட்ருக்கிறிய இவ்வளோ பெரிய அழிவை தேசத்தில் உண்டாக்கிட்டு இருக்கிறிய உன் கோபத்தினால் உன் கோபம் உன்னோட சாகட்டும்னு சொல்லிட்டு அங்கே மிஞ்சும் கோபத்தை கத்தர் என்ன செய்வார் அடக்குவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கோபம் ஒரு கொடிய வியாதி கோபம் ஒரு கொடிய வியாதி ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கோபம் என்கிற அந்த கொடிய வியாதி இருந்தா ஆண்டவரே என் கோபத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கத்தரிடத்துல கேளுங்கள் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என் கோபம் தனியட்டும் ஆண்டவரே யார் மேலே எனக்கு இருக்கிற ஆத்திரம் எல்லாம் தனியட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கத்தரிடத்துல கிஞ்சுங்கள் அந்த கோபத்தை கத்தர் அடக்கட்டும் ஆமேன்னு சொல்லாமகள் அலுவயா ஆண்டு நாம மகிமைப்படுவதாக பிரிமானவர்களை கோபத்தை குறித்து எத்தனை வசனங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க என்று சொல்லி சொல்லுகிறார் அங்கே தாவீது தொடர்ந்து சொல்லுகிறான் உங்கள் படுக்கையில் படுக்கையில உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு என்ன செய்யுங்க அமர்ந்திருங்கள் அமர்ந்திருங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்யுங்க ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறான் கோபப்படுற உனக்குள்ளேயே நீதி இல்லை நீ நல்லா உட்காந்து யோசித்து பார்த்தேன்னா கோவப்படுறதில் நியாயம் இல்லை நியாயம் இல்லை தன்னிடத்தில் குறை இல்லாதவன் யார் இருக்கிறா உன்னை நீ ஆராய்ந்து பார் படுக்கையில் அமர்ந்து கொண்டு யோசித்து பாரு சிந்தித்துப்பார் ஆ ஆத்திரப்படாதே கற்று சொல்லுகிற சத்தத்தை எத்தனை பேர் கேட்குறீங்க ஆமேன் ஹலோ லூயா ஸ்தோத்திரம் தகுப்ப மேலே இவ்வளவு ஆத்திரப்படுறியே உன் கோபம் நியாயமானதாங்கிறத நீ உட்கார்ந்து சிந்திச்சுப்பார் யோசித்துப்பார் சர்ச் யோ ஹார்ட்ஸ் உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்துப்பார் அமைதியா இருந்து ஆராய்ந்து பார் ஆராய்ந்து பார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தெரியல இந்த இடத்துல யார் நீங்க ஒருவேளை உங்க கணவனை கோபத்தினால பழி வாங்குறீங்கன்னு உங்களையே நீங்க பழி வாங்கிட்டு இருக்காதீங்க உங்கள் மனைவியை ஆத்திரத்தில் கோபத்தில் பழி வாங்குகிறேன்னு உங்களே நீங்கள் பழி வாங்கிட்டு இருக்காதீங்க அது உங்களை தான் கெடுக்கும் கோபம் அது பயங்கரமானது பயங்கரமான விளைவுகளை உண்டு பண்ணும் அடுத்த வசனத்தில் தாவிது சொல்லுகிறார் நீதியின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் எப்படி இருங்க நம்பிக்கையாக இருங்க நீதியின் பழிகளை செலுத்தி நற்கிரியைகளை செய்யுங்கள் கோவப்பட்டு பாவம் செஞ்சிடாதீங்க நற்கிரியைகளை செய்யுங்க ஸ்தோத்திரம் யார் மேலே கோவப்படுறீங்களோ அவர் அநீதியாக நடந்திருந்தா அவரை போல் நீங்கள் நடக்காதீங்க அது நமக்கு படிப்பனையாக இருக்கட்டும் ஆமேன் ஸ்தோத்திரம் நமக்கு ஆத்திரம் கோபத்தை உண்டு பண்ணுகிற நபர் இவர் இப்படி நடந்துட்டார் செஞ்சுட்டார் நான் என்ன செய்கிறேன் பார் அப்படி இல்லை ஆண்டவரே அவர் நடந்தது போல் நான் நடக்காமல் இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டுவரே ஸ்தோத்ரா ஹலோ அவர் செஞ்ச மாதிரி காரியத்தை நான் செஞ்சிடாம என்ன நீர் காத்து கொள்ள என் அப்பா மாதிரி நான் நடந்துடாம என்ன காத்து கொள்ள என் நண்பனை போல் நான் நடந்துடாதபடி என்னை காத்துக்கொள்ளாண்டவரே என் எதிரி என்னை என் மேலே செஞ்சது போல் நானும் நடந்துராம நான் பிறர் இடத்துல பட்சமாக இருக்கேன் பிற இடத்துல இரக்கமாக இருக்க அன்பாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கணுங்க கேட்கணும் நீதியின் பலிகளை செலுத்தி நற்கிரியைகளை செய்து யார் மேலே நம்பிக்கையாருங்க நீதியை நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருங்க உண்மையிலேயே உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு அநியாயக்கேடு நடந்திருந்தால் நீதியை நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் மேலே நீங்கள் நற்கிரியைகளை செய்து நீதியின் பலிகளை செலுத்தி ஸ்தோத்திரம் நற்கிரியைகளை செய்து ஸ்தோத்திரம் கர்த்தர் மேலே எப்படி இருங்க நம்பிக்கை ஆயிருங்க நம்பிக்கை ஆயிருங்கள் ஸ்தோத்திரம் லூயா லூயா ஆண்டு மகிமை உண்டாவதா உங்களுடைய கான்டெக்ட்டில் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் உங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியலை உங்கள் மாமியாராக இருக்கலாம் உங்கள் மருமகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் மகனா மகளாக இருக்கலாம் தெரியலை உங்களுடைய கான்டெக்டில் யார் உங்களுடைய எதிரி இங்கே தாவிது எதிர்த்து இந்த அப்சலம் அவன் பொங்கி எலும்புகிறான் அதுபோல் உங்களுடைய சூழ்நிலையில் யாருன்னு தெரியல இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஆண்டு நான் அப்படி நடந்துடக்கூடாது நான் எதுவும் ஸ்தோத்திரம் ஜாக்கிரதையாய் இருக்க ஏனென்றால் நம்ம பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார் ஸ்தோத்திரம் அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்கிறேன் ஸ்தோத்திரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களில் சொல்லுகிறான் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கப்படணும் உனக்கு வாழ்க்கையில் விடிவு காலமே வராது உனக்கு நன்மை செய்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க உனக்கு உதவியே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க பெருகி இருக்கிறாங்க அநேகராக இருக்கிறாங்க அநேகராக இருக்கிறாங்க ஆண்டுவரே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே என்ன செய்யும் பிரகாசிக்க பண்ணும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்தோம் அதில் அதுலேயும் உம்முடைய முகத்தை என் மேலே என்ன செய்யும் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவிது சொல்லுகிறான் ஸ்தோத்ரம் நான் உமை சிரிக்க வைக்கணும் ஆண்டவரே உண்மை மகிழ வைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் நல்ல லூயா முது முகம் சந்தோஷமா இருக்கணும் அது ஏழாம் எட்டாம் வசனத்துல அவன் தனக்கு எதிராய் இருக்கிறவர்களையும் தன்னையும் அவன் ஒப்பிடுகிறான் ஒப்பிட்டு கத்தர் தன்னை எப்படி அவர் இந்த சூழ்நிலையெல்லாம் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்பதை தாவிது அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி மூன்று காரியங்களை அந்த இரண்டு வசனங்களில் சொல்லுகிறான் ஒன்று என்னென்னா அவர்களுடைய சந்தோஷத்தை விட எனக்கு கர்த்தர் அதிக சந்தோஷத்தை தந்திருக்கிறார் லேலூயா சொல்லலாமா அவன் சொல்லுகிறான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் துரத்தப்படுகிறேன் அரண்மனை இல்லை மெத்த இல்லை வனாந்திரத்தில் தான் இருக்கிறேன் இன்னைக்கு இந்த கொகை நாளைக்கு அந்த அடுத்த கொகை அப்படித்தான் நேற்று வரை அரண்மனையில் இருந்த தாவிது இப்பொழுது துரத்தப்பட்டு ஓடி ஆனால் அவன் சொல்லுகிறான் அவங்க சமாதானத்தை விட என்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்குது நான் படுத்தா கல்லில் மண்ணில் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வருது நல்ல நித்திரை வருகிறது கைகளை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக லூயா ஸ்தோத்திரன் என்னை விரோதிக்கிற என்னை பகைக்கிறவர்களுக்கு இல்லாத அந்த பெரிய சமாதானத்தை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் அவர்களுக்கு இல்லாத சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை கற்றுற எனக்கு தந்திருக்கிறார் அடுத்தவன் சொல்லுகிறான் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை என்ன செய்ய பண்ணுகிறீர் சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சுகமாய் என்னை தங்க பண்ணுகிறீர் என்றவன் சொல்லுகிறான் என்னை சுகமாக தங்க இருக்கிறீங்க இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உலகத்தாக இருக்கும் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான் ஸ்தோத்திரம் நம்ம விரோதிக்கிற பகைக்கிறவர்களுக்கும் தேவனைய கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதுதான் அவர்களுடைய சந்தோஷத்தை விட நம்முடைய சந்தோஷம் அதிகம் அவர்களுடைய சமாதானத்தை விட நமக்கு சமாதானம் அதிகம் அவர்கள் சுகமா தங்கி இருப்பதை விட கர்த்தர் நம்மை அதிக சுகத்தோடு ஆண்டுவர் தங்கி இலைப்பாறை பண்ணுகிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம்